இப்போ நீங்கள் சிவராமன் மாவு கட்டு போட பார்த்துருக்கீங்க, நாளைக்கு சீமானும் மாவு கட்டு போட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னும் 15 வருடமாக மாவு கட்டு போடாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம். விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டு இவ்வளவு காலம் இந்த கேஸ் இழுத்து கிடந்து அவங்க சொல்ல ஒரு லாஜிக் நியாயம் இருக்குது. என்சிசிக்கும் எங்களும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா போலியோ சர்டிஃபிகேட் செஞ்சு வச்சு. ஆனால் எனக்கு இங்கே எனக்கு என் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீ சொல்கிற ஏதாவது நியாயம் இருக்கா? சீமான் சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குது. நீ என்ன வழிகாட்டினாயோ அதன்படி அவன் நடந்துருக்கேன். அதனால் உனக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லைஞ்சது உச்சபட்ச அயோக்கியத்தம். அவனை மாறுங்கடா, உங்கள் வாழ்க்கை நாசம் போகுது. ஏன்னா நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா ஆபாசமாக நீ பேசுகிறீங்க, தெல்ல தெளிவாக தெரியுது எல்லாமே. இன்னைக்கு எவிடன்ஸ் எடுத்து எஸ்பி வரும் குமிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆதாரங்கள் திரட்டி கொண்டிருக்கிறார், கவனம் கவனம் திரட்டி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் மூளையில் நரம்பு வேலை செய்கிறவனுங்க மரியாதையாக தப்பிச்சு ஓடிப்பிருங்க. 2026 எம்பி தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக 40 எம்பிகளை உருவாக்குவோம். அதுவரை நாம் தமிழ் ஓயான்னு ஒருத்தன் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது சட்டமன்றம் எது பாராளுமன்றம் எதுன்னு தெரியல. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் 40 எம்பி உருவாக்குவாங்க. அப்ப இது வந்து நாடகம், போலீஸ் தான் அடிச்சு மாவு கட்டு போட்டான்னு சொல்றாங்க இல்லை. நான் அவங்கள போது ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பெண் குறைஞ்ச வச்சு ஒரு சிறுமி இந்த பாலியல் வல்லூருக்கு செய்திருந்தால் நீ இப்படித்தான் பேசுவீங்களா? நான் சொல்றது போலீஸ் வக்காலத்து வாங்கலை, நடந்தது என்ன யாருக்கும் தெரியாது. நேரடியாக 12 வயது சிறுமியை நீ வந்து இவ்வளவு பாலியல் வந்துடும் செஞ்சுக்கனா நீ எவ்வளவு பெரிய மிருகம். 14-15 ஆண்டுகள் ஆக போகிறது கட்சி ஆரம்பிச்சு ஒரு கவுன்சிலர் கூட உருவாக்க துப்பு இல்லாத சீமான் ஆனால் எண்ணற்ற பொம்பளை பொறுக்கில் உருவாக்கியிருக்கிறார். இதுதான் நாம் தமிழ் கட்சியின் சாதனை, இதுதான் சீமானின் சாதனை. அந்த இனப்படுகொலை ஞாபகத்தில் இல்லாமல் தான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் செத்து விட்டான் என்கிற கொஞ்சம் துளி துயரம் கூட இல்லாமல் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட வண்ண வக்கிர கொடுறனக்காரன் இருக்க மாட்டான். அந்த நபர் வந்து உருவாக்குற நபர்கள் இப்போ எப்படி இருப்பார்கள்? இப்படித்தான் இருப்பார்கள். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நம்மளுடன் உரையாட திரு தவம். வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகி முன்னாள் நிர்வாகின்னு இப்போ சொல்லணும், அவர் வந்து இப்போ என்சிசி மாஸ்டர் போய் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 13 சிறுமிகளை பாலியல் வற்புணர்வுக்கு ஆளாக்கி அது வந்து போலீஸ் கண்டுபிடிச்சு ஓட ஓட விரட்டி இந்த இதெல்லாம் பிடிச்சு இப்போ மாவு கட்டு போடுற அளவுக்கு ஆளாக்கி இருக்காங்க. சரி, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து புதுசல்ல, அதிசயம் இல்லை. ஏன்னா சொரம் ஒன்று போட்டால் வித ஒன்று முளைக்குமான ஒரு பழமொழி இருக்குது. சொரம் ஒன்று போட்டால் வெறும் வித ஒன்று முளைக்காதுல்ல. அதுபோல் அண்ணன் எவ்வளியோ தம்பிகள் எவ்வளி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இவர்கள் சீமான் கட்சியை பொறுத்தளவுள்ள நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவுள்ள பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, அதுவே அடிப்படையில் இழிவானது. ஒரு போக பொருளை பார்ப்பதாகத்தான் சீமான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம் இப்போ ரொம்ப காலங்கள் சொல்ல வேணாம், ரீசெண்டாக நடந்த விஷயம் சொல்ல ஒரு ஆடியோ லீக் ஆச்சு பார்த்துருப்பீங்க. நித்யானந்தாவை சொல்கிறாரு சீமான் சொல்கிறாரு, நித்யானந்தாவுக்கு காசு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, அவன் நகை வச்சுக்கெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஆனால் வெள்ளை வெள்ளை வெள்ளைக்காரியாக வச்சுக்க மாட்டேன்டா, அதான் நான் தாங்க முடியலங்கிறார். இதுதான் சீமானுடைய மனபாவம். உள்ளே இருக்க கலிசடைன்னு சொல்லும்ல வக்கிரம், பெண்களை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற சீமானோட ஒரு நல்ல உதாரணம் சமீபத்தந்த ஆடியோ. அப்படி உருவாக்குன அப்படி ஒரு மனநிலை கொண்ட சீமானோட தம்பியில் எப்படி பண்ணி எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இன்னொரு உதாரணம், இவர் பெண்களை சாதாரணமாக சொல்லுவேன், பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை சீமான் பார்வை என்னவோ அதுதான் தம்பியின் பார்வையாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம், இவளுக்கு ஈவிரக்கம்ன்றே கிடையாதுங்க. பொம்பளை பொறுத்தளவுல அது வந்து இச்சைக்கான ஒரு பொருளாகத்தான் சீமான் பார்க்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா, இவர்கள் ஈவிரக்கம் ஒரு கொத்து கொத்தாக இனப்படுகொலை இதை வச்சு தான் வந்து அரசியலுக்க வந்தார் சீமான். ஈழத்தில் உச்சத்தில் போர் இருக்கும் பொழுது இவர் உச்சத்தில் இருந்தார் ஒரு பெண்ணுடன் என்பது சமீபத்திய சாட்சி. அப்ப உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, தான் விரும்புகிற ஒரு பெரிய தலைவன் லட்சக்கணக்கில் இனப்படுகொலை நடந்திருக்கிறது. அந்த இனப்படுகொலை ஞாபகத்தில் இல்லாமல் தான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் செத்து விட்டான் என்கிற கொஞ்சம் துளி துயரம் கூட இல்லாமல் ஒரு பெண்ணுடன் உல்லாசமா இருக்கிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட வண்ண வக்கிர கொடுறனக்காரன் இருக்க மாட்டான். அந்த நபர் வந்து உருவாக்குற நபர்கள் இப்ப எப்படி இருப்பார்கள்? இப்படித்தான் இருப்பார்கள். இதாவது சிவராமன்கள் ஒன்று என்று பிரிபட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக சொல்கிறேன், ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து சித்தாந்தம் தமிழ் தேசியம் நம்பிக்கிட்டு ஏமாந்து ஒரு தன் வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய தற்கொலை தம்பிகள், சிந்தனை மலடுகள்,
ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இவன் வகையராகத்தான், சீமான் வகையராகத்தான் இருக்கிறார்கள். சீமான் போலதான் இன்னும் சரியா சொல்லுவோம்னா 14-15 ஆண்டுகள் ஆக போகிறது கட்சி ஆரம்பிச்சு, ஒரு கவுன்சிலர் கூட உருவாக்க துப்பு இல்லாத சீமான் ஆனால் எண்ணற்ற பொம்பளை பொறுக்கில் உருவாக்கியிருக்கிறார். இதுதான் நாம் தமிழ் கட்சியின் சாதனை, இதுதான் சீமானின் சாதனை. ஒரு கவுன்சிலர் உருவாக்க துப்புள்ள சீமான் அவரே சொல்லி பல அவரே சொல்லியிருக்காரு. ஆனா மாற்றா என்ன நடந்திருக்கனாக்க, கட்சியில வளர்ச்சி என்னன்னாக்க பல பொம்பளை பொறுக்கில் உருவாக்கிறார், பெண்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனநிலை உருவாக்கியிருக்கிறார். அதுக்கு உதாரணம் சாட்டை திரும்புகிறார், மஞ்சப்பிடி மாமா என்று அவனை ஏன் அழைக்கிறான் காரணம் நினைக்கிறேன், அந்த ஆடியோ வந்தது. அப்ப பெண்களை ஆண்கள் ஆண்குறியாக பெண்குறியாக பார்க்கக்கூடிய இந்த மனநிலையை என்னவென்று சொல்வது. ஆக இது ஆக்சுவலாக வந்து என்னன்னா என்சிசி, அந்த என்சிசியில் ஒரு பாருங்க, ஒரு 11 பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இளம் பருவ பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, 18 தாண்ட பெண்ணாக இருந்தாலும் ஏதோ அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லை எப்படி சொல்ல முடியாது, 18 தாண்டா அவன் எங்கு அவன் ஒரு தப்பான பார்வை வருது அப்படின்னு சொல்லி அவன் இச்சைக்கு ஆளாக்கியிருக்கான்னா அதை வந்து பரவாயில்லன்னா அப்போ கூட அவங்க நினைப்பறலாம், அதுவே தவறுன்னு சொல்கிறோம். அது வந்து தவறு, அது எந்த ஒரு அது இளம்பருவ பெண்ணாலும் சரி, 11 பெண்ணாலும் சரி, இளம் பெண்ணாலும் சரி, முதுமையான பாட்டியாக இருந்தாலும் சரி, அனுமதி இல்லாமல் யாரை தொட்டாலும் அது வன்கொடுமை தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு பிஞ்சு குழந்தைங்க, 12 குழந்தை, 12 குழந்தைட்டு என்னடா இச்சையை பார்ப்பான்னு எப்பட்றா உன்னோட மனநலை. நீ கேட்டால் அவன் அவன் மேடையில் பேசின பார்த்தா பயங்கர கோபம் வருது. அவன் பேசிருக்கான், பெண்களை நாங்கள் பயங்கரமாக காப்போம், வெட்டி கையை வெட்டி எறுவோம், காலை வெட்டி எறுவோம், தொட்டவனை விட மாட்டோம். அவன் பேசியிருக்கான், சிவராமன் மேடையில் பேசியிருக்கான். நேரடியாக 12 சிறுமியை நீ வந்து இவ்வளவு பாலியல் ஒன்றும் செஞ்சுக்கன்னா நீ எவ்வளவு பெரிய மிருகம், உனக்கு வழிகாட்டினது யாரு, உன்னை வளர்த்தது யாருன்னு பார்த்தா சீமான் தான். ஆக்சுவலாக மாவுக்கட்டு போட்டுதான் கல்வி போட்டான், தப்பி ஓடுபோதுன்னு சொல்லிட்டு. இதை கூட சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, அது எப்படிங்க மா ஒரு போலீஸ் வந்து அடிக்கலாம், எப்படி தப்பி ஓடினா, இதெல்லாம் ஒரு ட்ராமாவா இல்லையா அப்படிங்கிறாங்க. இந்த ட்ராமாவா இல்லையான்னு கேட்குறேன், இல்லை இது வந்து நாடகம், போலீஸ் தான் அடித்து மாவுக்கட்டு போட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அவங்கள போது ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பெண் குறைஞ்ச வச்சு ஒரு சிறுமி இந்த பாலியல் வல்லூருக்கு செய்திருந்தால் நீ இப்படித்தான் பேசுவீங்களா? நான் சொல்லுறது போலீஸ் வக்காலத்து வாங்கலை, நடந்தது என்னவென்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை போலீஸ் எடுத்திருக்கலாம், அல்லது வந்து மாவுக்கு உண்மையில ஓடி போய் கூட ஒழுங்கு ஓடி விழுந்திருக்கலாம். ஏன்னா நீ தப்பிச்சு ஓடின வந்தேன், இங்கே வந்து கோயம்புத்தூர் ஓடி இருக்கேன், அங்கே தான் வச்சு கைது பண்ணியிருக்காங்க, அதுவும் நடந்தலாம் வச்சுக்கோமே. எதுவாக இருக்கட்டுமே, அவனுக்கு மாவு கட்டு போடுறது உங்களுக்கு நீங்களா முட்டுக் கொடுக்குறீங்க, இது எவ்வளவு பெரிய மோசமான மனோபாவம். இந்த மனோபாவம் தான், இந்த முட்டுக்குற மனநிலை தான், சிறுமிகளை கூட சிறுமியே ஒருத்த வன்குணம் பண்ணிருக்கான், அதுக்கே ஒருத்தையும் முட்டுக் கொடுக்க வரானாக்க அதுதான் சீமானி வளர்ப்பு, அதுதான் சீமானோட அரசியல் அபாயம் சொல்றேன் நான். இது வந்து ரொம்ப மோசமானது, கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக ஒரு தவறு பண்ணா அது அவன் யாரோட வளர்ப்பு, அவன் ஃப்ரெண்டை சொல்லுங்க அவனை சொல்லுவான்னு சொல்லுவாங்க. ஆமாம், நண்பனை சொல், உன்னை யாருன்னு சொல்கிறேன், உன்னை யாருன்னு சொல்வேன். ஆனால் இங்கே என்ன என்ன சொல்லனாக்க, உன் கட்சியை சொல், உன்னை நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். உன் தலைவனை சொல், நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அப்படித்தான் சீமான். என்னன்னா சீமான் ஆல்ரெடி விஜயலட்சுமி ஏமாற்றி, இதுக்கு மேலே இலங்கை இலங்கையில் ஒரு இலங்கை தேன்மொழியில் ஒரு பெண்ணை ஏமாற்றி, இலங்கையில் ஈழத்தமிழ் ஒரு பெண்ணை ஏமாற்றி, இப்படி பல வகையான பெண்களை ஏமாற்றிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படியான உருவாயை உருவாக்குவார், இப்படியான தருதலைகளையும் இப்படியான தற்கொலைகளையும் இப்படியான சைக்கோக்களையும் உருவாக்குவார். ஏனென்றால் தலைவன் சைக்கோ, தம்பியும் சைக்கோ, இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னா வந்து வருண்குமார் இப்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதாவது இதில் அரசியலே காரணம் கிடையாது, தனிப்பட்ட முறையில் என் குழந்தைகளையும் என் மனைவியையும் அவதூறாக பேசியவர்களை ஆபாசமாக பேசியவர்களை ஒருவர் விட மாட்டேன், மிக முக்கியமாக அதற்கு மூல காரணமாக தூண்டிவிட்டவர்கள் விட மாட்டேன்ட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் சிவராமன் மாவுக்கட்டு போட பார்த்துருக்கீங்க, நாளைக்கு சீமானும் மாவுக்கட்டு போட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னும் 15 வருடமாக மாவுக்கட்டு போடாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம். விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டு இவ்வளவு காலம் இந்த கேஸ் இழுத்து கிடந்து, அதிமுக ஆட்சியில் தப்பிச்சு, ஜெயலலிதா ஆட்சியில் தப்பிச்சு, இப்போ திமுக ஆட்சியும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதே கால கொடுமை, இது ரொம்ப கால விரணயம். அப்போ உண்மையான ஒரு என்குறி பண்ணி அது பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் விஜயலட்சுமி மாறி மாறி பேசினாலும் கூட அது உண்மையாக இல்லையான்னு துப்பு துளங்க வேண்டியது அரசோட கடமை, காவல்துறையோட கடமை. கூடிய விரைவில் இந்த சிவராமனுக்கு போட்ட மாவுக்கட்டு சீமானுக்கு போட்டால்தான் ஒட்டுமொத்த நாந்தமிழ் கட்சி உள்ள சைகோக்கும் திருந்துவார்கள் இல்லை என்றால் ரொம்ப அபாயகரமானது. இது வந்து ஒன்று ரெண்டு இன்னைக்கு நாளையும் கடந்து வர முடியாது, இது கூர்மையாக கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் நாந்தமிழ் கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் இதுவரை அவர் உருவாக்கி வைத்திருப்பது எந்த ஒரு அரசு சித்தாந்தமும் இல்லாத ஒரு குழப்பமான சாதியவாத மத இறுக்கத்தை காத்து அதன் வழியாக ஒரு
மோசமான இளைய தலைமுறையை சிந்தனை மலடுகளை உருவாக்குகிறார். இது வந்து அபாயகரமானது. அதில் ஒரு விளைவு தான் இந்த சிவராமன் என்று சொல்லலாம். சார், நீங்கள் அவர் சிவராமன் பற்றி எடுத்த சிவராமன் பற்றி கேட்டதுக்கு திடீர்னு நாம் தமிழர் சீமான் அப்படின்ட்டு அந்த ட்ராக்ல வந்துட்டீங்க. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி கட்சியில் இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறவங்க என் தம்பிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு அவர் தூக்கியிருக்காங்களே, இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு? கட்சி விட்டு தூக்கிட்டாங்க, ரைட், ஓகே. இந்த கேஸ் ஃபைலான விவரம் தெரியும். ஃபைல் ஆகும்போது தூக்கவே இல்லை. எப்போ வந்து எஸ்கேப் ஆகிறாரோ, கோயம்புத்தூரில் பிடிக்கிறாங்க எவ்வளோ, அப்போ தான் அவர் கட்சி விட்டு நிற்கிறார். ஏன்னா அவர் மாட்டிக்குவான்ற பயம். நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பிகள் வந்து ஆபாசமாக பேசக்கூடிய என் தம்பிகள் இல்லை, ஆபாசமாக பேச அப்படி சொல்கிறீங்களா? ஆபா, அதாவது அவர் என்ன சொல்கிறாங்க, சீமானு என் பேரில் கூட என்னை வந்து திட்டுறாங்க. போலியான வேக்கேடியில் வச்சுக்கிட்டு ஆபாசமாக நாம் தமிழ் கட்சி திட்டுவதுவோ திட்டுகிறார்களாம். இதை எவனாலும் நம்புவானா? நீயே சரி ரைட்டுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது சீமான் என்ன சொல்கிறாருனாக்க, என் தம்பியில் ஆபாசமாக வாய்ப்பே இல்லை, அவர்கள் வந்து ரொம்ப ஒழுக்க சீலர்னு சொல்கிறார்ல, அப்புறம் ஏன் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க? என்ன சொல்கிறாங்க, இடத்துல அறிக்கையில் என்ன சொல்கிறானாக்க, தயவுசெய்து தம்பிகள் நாம் தமிழ் தம்பிகளை பொறுத்துள்ள யாரையும் ஆபாசமாக திட்ட வேண்டாம், கண்ணியக்குறைவாக பேச வேண்டாம், கருத்தியலாக மட்டும் பேசவும் அப்படின்னு சொல்லி ஏன் அறிக்கை விடணும் நீங்கள்? ஆமாம், இந்த சாட்டை விட்டுருந்தாரு. அப்போ என்னன்னா, அவ்வளவு கேவலமாக, அதாவது இந்த இணையதளம் வளர்ந்த பிறகு வந்து ஒரு பெரும் குப்பையாக வளர்ந்தவர்கள் யாருன்னா அது அதிபர் சீமானுடைய வகையறாக்கள் தான். ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்க வந்த பிறகு தான் ஆபாசமாக திட்டுவதில் வந்து உச்சபட்சம் பிஹெச்டி பெற்றவர்கள் யாருன்னா அது தம்பிகள் தான். ஏன்னா சாராளமாக சாதாரணமாக ஒரு ஆடியோவிலையோ வீடியோவிலையோ ஏன் பொது மேடையில் கூட சர்வசாதாரணமாக பொம்பளன் பேசுறது, வெட்டி எறிஞ்சிட்டு போயிருன்னு சொல்றது, அவளை என் துளத்தண்டி வருவாளா அப்படின்னு சொல்றது, ஓத்தான்றதும் பொம்மான்றது, இவ்வளவு படுகேவலமாக அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றாலும் இந்திய ஏன் உலக வரலாற்றில் கூட இவ்வளவு ஆபாச குப்பைகளை மேடையில் ஒருவன் பேசுகிறான் என்றால் என்ன சொல்றது நம்ம? அந்த ஆளையெல்லாம் பேசக்கூடிய இப்படி ஒருவன் பேசுறான்னா அதை எப்படி சொல்றது? அப்ப அதை பின்பற்றக்கூடிய அந்த தம்பிகளுடைய உளவியல், அவங்களுடைய மூளையில் என்ன இருக்கும்? அழுக்கு படிஞ்சிருக்கும், கேவலமான வக்கிரம் படிஞ்சிருக்கும், ஒரு விதமான அரசியல் சைக்கோ வளர்கிறார்கள். இவருக்கு அரசியல் இன்னொன்று ஏன் சீமான் அப்படி சொல்ல, சீமான் கொஞ்சம் கூட அரசியலாக அவர் உருவாக்கவில்லை என்பதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அறக்களஞ்சியனாலே நம்ம கீழே ஒரு கமாண்ட ஒரு தம்பி போட்டிருக்கேன், என்ன சொன்னோன்னா, 2026 எம்பி தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக 40 எம்பிகளை உருவாக்குவோம், அதுவரை நாம் தமிழ் ஓயான்னு ஒரு தற்குறித்தனத்துக்கு ஒரு எல்லை அளவு இருக்குல்ல, ஒரு அளவு இருக்குல்ல, அதுதான் தம்பிகள் இப்படித்தான் சீமான உருவாக்கி வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கூட. ஏன்னா அவன் ஏன் நான் சொல்றேன்னா, சீமான என்ன சொல்றாரு, அரசியல் கப்பலுங்கிறாரு, 60,000 யானைங்கிறாரு, 60,000 யானையை கொண்டு போய் படையெடுத்துன்றாரு, அரிசி கப்பட சுட்டம்ன்றாரு, உதாரணம் நெய்தல் படை கெட்டு வைங்கிறாரு, குறிப்பாக கவர்னர் வீட்டை பூட்டு வைங்கிறாரு, எதை மஞ்சளோடு சுற்றுவேன், அந்த 600,000 கடனையுமே மஞ்சளோடு சுற்றுவேன், என்னை ஒன்று பிடுங்க முடியாதுங்கிறாரு. இவ்வளவு அரசியலில் கொஞ்சம் கூட துளி கூட உண்மை இல்லாமல் பேசக்கூடிய தற்குறித்தனத்தையெல்லாம் நம்புகிற தம்பிகளை என்ன சொல்கிறது? அப்போ சீமான் எப்படி உருவாக்குறாரோ அதுதான் தம்பின்னு உருவாக்குவான். அதன் விளைவு தான் இன்னைக்கு இவங்கெல்லாம் கமாண்ட் இப்படி போனான். 2026 நாங்கள் எம்பி செய்ய போகும்ட்டான், அப்போ அவன் மண்டலில் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க, அப்போ எப்படி உருவாக்கி வச்சுக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தற்கொலை அரசியல் உருவாக்கி வச்சது யார்? சீமான் தான். சீமான் போகுது தான் சொல்கிறாரு, எனக்கு மறுபடியும் தம்பி இல்லைங்கிற, எனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், தம்பியோட வாழ்க்கைக்காக சொல்கிறேன், நான் இப்போ பேசுறது சீமானுக்காக பேசவே அல்ல, கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற சித்தாந்தம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற தமிழ் தேசியத்தை மலர வைப்பார் என்று ரொம்ப காலங்காலமாக காத்து கிடக்கிற அந்த தம்பிகளுக்காகத்தான் சொல்கிறேன், நீங்கள் நாசமாகி போய்விடக்கூடாது, உங்கள் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை, குறிப்பாக வெளிநாடு வாழக்கூடிய தம்பி இருக்கீங்க பாருங்க, கவனமாக இருங்கடா, உங்கள் வாழ்க்கை நாசமாக போகும்போது. ஏன்னா நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா ஆபாசமாக நீ பேசுகிறீங்க, தெல்ல தெளிவாக தெரியுது எல்லாமே. இன்றைக்கி எவிடன்ஸ் எடுத்து எஸ்பி வரும் குமிச்சிக்கிட்டு இருக்காரு, ஆதாரங்கள் திரட்டி கொண்டிருக்கிறார், கவனம் கவனம் திரட்டி கொண்டிருக்கிறார், கொஞ்சம் நஞ்சம் மூளையில் நரம்பு வேலை செய்கிறவனுங்க, மரியாதையாக தப்பிச்சு ஓடி போயிருங்க, உங்கள் வாழ்க்கை காப்பாற்றிக்கிங்க. நீங்கள் கைது செய்யப்பட்டால் சீமானுக்கு வந்து பாஜக துணை இருக்கிறது, ஆனால் நீங்கள் கைது செய்யப்பட்டால் உங்களுக்கு யாருமே துணை இல்லை, உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும். ஆனால் பாதி நீங்கள் கைது செய்த மறுநிமிடமே எனக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கழட்டி விட்டு போயிடுவார் சீமான். இதுதான் உண்மை. ஏன்னா அவர் கழட்டி விட்டு போயிடுவார். பாதிக்கப்பட போய் யாருனாக்க தற்குறி தம்பிகள் தான். அதனால் இந்த
சிவராமன் விஷயத்தை பொறுத்தவரை என்ன சொன்னாக்க, இப்போ அந்த ஒரு மனைவி மட்டும் இல்லைன்னு வெளிவருது, 13-14 மாணவிகளும் அந்த இளம் சிறுமிகளும் புகார் கொடுக்குறாங்க. அப்போ ஒன்று ரெண்டு நினச்சோம், அதுவும் போலி என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த என்சிசி நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு என்சிசி நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க, நிறுவனமே அறிவிச்சிருக்காங்க, எங்களுக்கு அவன் பையனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அப்படி சொல்ல ஒரு லாஜிக் நியாயம் இருக்கு. என்சிசிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா அவன் போலியோ சர்டிஃபிகேட் தெரிஞ்சு வச்சு. ஆனால் எனக்கு இங்கே எனக்கு என் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீ சொல்ற ஏதாவது நியாயம் இருக்கா? சீமான் சொல்றதுக்கு நியாயம் இருக்கு, நீ என்ன வழிகாட்டினாயோ அதன்படி அவன் நடந்திருக்கான். அதனால உனக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லைஞ்சது உச்சபட்ச அயோக்கியத்தனம். இதை வந்து சீமான ஒப்புக்கணும். சிவராமன் போட்ட மாவுக்கட்டை விரைவில் சீமான் போட வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு ஒழுங்கான அரசியலுக்கான வழிகாட்டல், ஒரு அநாகரிகமான அரசியலுக்கான வழிகாட்டல் என்பது தொடரும். ஏனென்றால் பிறகு அண்ணாவுகின்றவர்கள் மாற்றான் தோட்டத்திற்கு மல்லிகைக்கு மனம் உண்டு சொல்லி எதிர்கட்சியில் ஒரு நல்ல விஷயத்தை கூட நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் சொல்வார், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்வார். ஆனால் சீமான் உருவாக்கி இருக்கிறது எதிர்கட்சிக்கும் லாயக்கில்லாது, சொந்த கட்சிக்கும் லாயக்கில்லாது, மாறாக பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை, அரசியல் தற்கொலை வளர்க்கக்கூடிய விதம், கொஞ்சம் கூட அன்பு, எந்த ஒரு அடிப்படை நாகரிகலாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டு அரசியலாகவும், தமிழ்நாடு அரசுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் சூழலுங்கிறது ஒரு முற்போக்கான மண்ணுக்கு, சமூக நீதி மண்ணுக்கு, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வல்லமையுடைய கட்சிகள் 1000 முரண்பாடு இருந்தாலும் அவ்வளவு ஒரு முன்னுதாரமாக இருக்கிறது. ஆனால் அதை நேரடியாக குலைப்பதமாக கேவலமான ஒரு அரசியல் மனநிலையை கொண்டு வரக்கூடிய சீமான் ஆபத்தானவர். சிவராமன்கள் இப்படி முழுக்கு முழுச ஒரு வக்கிரமாக சைக்கோவாளர் காரணம் சீமான் தான் என்று நான் பயங்கரமாக குற்றச்சாட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் நீ போட்ட விதை சிவராமனாய் முளைத்து நிற்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், இறுதியிலும் ஒரு கவனிசிலை கூட உருவாக துப்புலாத சீமான் இப்படியான பொம்பளை பொறுக்கியில் உருவாக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் அவலம். எனவே சிவராமன்களை கைது செய்வோட, சிவராமன்களுக்கு மாவு கட்டுப்படுவதோட சீமானுக்கு நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் மாவு கட்டுப்படுவீர்களோ அந்த அளவுக்கு குற்றங்கள் குறையும் என்பதைத்தான் நான் ஒரு கருத்தாக பதிவு செய்ய கடைபிடிச்சேன். ஓகே சார், இந்த சிவராமனை அரஸ்ட் பண்ணி போக்சோ சட்டம் போட்டதுக்கு நிறைய குற்றங்கள் குறையும்ட்டு நான் சொல்லியிருக்கீங்க. உங்கள் பார்வை அப்படியே, உங்கள் கூர்மையான விமர்சனத்தை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு வருகிறேன். அதுக்காக நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி சார்.